இன்னைக்கு நாம ஒரு பயங்கரமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஹீரோயினுக்கு ஒரு வித்தியாசமான நோய் வருது. இதனால இவ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சரி முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி ஏகப்பட்ட பிரமைகள் வருது. யாரோ இவளுக்கு சூனியம் வச்ச மாதிரி நடந்துக்கிறா. இதனால இவளோட லைஃப்ல ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. எதுக்காக இவளுக்கு இப்படி எல்லாம் நடக்குது, கடைசியில நம்ம ஹீரோயினுக்கு என்னதாச்சு அப்படிங்கறத ரொம்பவே த்ரில்லிங்கா சொல்ற படம் தான் நோசிபோ. இந்த படத்தை பாக்குறதுக்கு மடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேர் கிறிஸ்டின். கிறிஸ்டினோட ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா, கிறிஸ்டின், இவளோட ஹஸ்பண்ட் ஃபெலிக்ஸ், அப்புறம் ஒரு அழகான குட்டி பொண்ணு இருப்பா, இவ பேர் பாப்ஸ். கிறிஸ்டின் பாப்ஸ் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு இவளுக்குன்னு சொந்தமா இருக்கிற ஒரு கடைக்கு வரா. ஆக்சுவலா கிறிஸ்டின் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர், சின்ன பசங்களுக்கான டிரஸ் எல்லாம் டிசைன் பண்ணி சேல் பண்றதுதான் அவளோட வேலை. அப்படிதான் இந்த வருஷத்துல டிசைன் பண்ண பெஸ்ட் எடிஷன் டிரஸ் எல்லாம் அங்க இருக்கிற குட்டி பசங்களுக்கு போட்டு விட்டு சின்னதா ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி நடத்துறா. இந்த ஷோவை பாக்குறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த ஷோ நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம கிறிஸ்டினுக்கு ஒரு போன் கால் வருது. போன்ல அந்த சைடு பேசுறவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல இவளுக்கு அதை கேட்டு ஷாக் ஆயிருது. அடக்கடவுளை என்ன சொல்றீங்க, உண்மையாவா டெட் பாடிஸ் கிடைச்சது அப்படின்னு இவ ரொம்ப பதட்டமாகி, சாரி இதுக்கு மேல என்னால பேச முடியாது, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு போனையும் கட் பண்ணிடுறா. இவ பேசிட்டு திரும்பி பார்த்தா அங்க தூரமா ஒரு நாய் நிக்குது. அப்படி அவளை பார்த்தது நடந்து வர இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இந்த நாயை பார்க்கவே ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி இருக்குது. உடம்பு ஃபுல்லாவே அடிபட்டு புண்ணாதான் இருக்குது. இந்த உண்ணி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பூச்சி வந்து இதோட உடம்பு ஃபுல்லாவே இருக்குது. அப்படியே இவ கிட்ட வந்து உடம்பு அப்படியே உதறும் பாருங்க. அது மேல உள்ள பூச்சி எல்லாம் அந்த இடம் ஃபுல்லாவே தெரிச்சிருது. கிறிஸ்டின் மேலேயே அந்த பூச்சி வந்து விழ இவ பயந்து போய் கத்துறா. திடீர்னு முடிச்சு பார்த்தா அந்த இடத்துல நாயும் இல்ல, அங்க எதுவுமே நடக்கல. இவளும் ஓ இது நம்ம கற்பனை போல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பும் போது இவ கழுத்துக்கு பின்னாடி காட்டுறாங்க, அங்க ஒரு பூச்சி இருக்குது. அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. அப்படியே 8 மாசம் கழிச்சு காட்டுறாங்க, கிறிஸ்டினுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம படுத்திருக்கா. மூச்சு திணறல் அதிகமா இருக்கிறதுனால தூங்கும் போது ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுருக்க வேண்டிய கட்டாயம். திடீர்னு இவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏதோ பயங்கரமான கனவு கண்டிருப்பா போல பயந்து போய் தூக்கத்துல இருந்து எந்திக்கிறா. பாக்குறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தெரியுது. பின் கழுத்துல அந்த பூச்சி இருந்த இடத்துல சின்ன காய மாதிரி இருக்கு, அதுல இருந்து லைட்டா பிளட் வருது. கிறிஸ்டினோட பொண்ணு பாப்ஸ் வந்து அவளோட வீட்டிலேயே ஒரு குருவி வளர்ப்பா, அதுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க பிரெட் கருகி புகை வர ஆரம்பிச்சிடும். கிறிஸ்டின் அதை பார்த்துட்டு ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போக பாப்ஸ் வந்து கிறிஸ்டின் கிட்ட ஷிட்ன்னு சொல்லாதீங்கம்மா, அது பேர்ட் வேர்ட் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் மூஞ்ச மூஞ்ச பாக்குறாங்க. எப்பவுமே பாப்ஸ் கிறிஸ்டின் தான் ஸ்கூல்ல டிராப் பண்ணுவா, பட் இவளுக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்கும். அது போக இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்குது. ஸோ அவளை ஒரு டாக்ஸியில் அனுப்பி வச்சுட்டு அந்த இன்டர்வியூ போறதுக்காக பயங்கரமா மேக்கப்லாம் போட்டு கிளம்புறா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த மேக்கப்லாம் அழிச்சிட்டு இவ ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த இன்டர்வியூக்கு போறா. அங்க இவளை ஒரு லேடி இன்டர்வியூ பண்றாங்க. இவங்க பேர் லிஸ். கிறிஸ்டின் லிஸ் கிட்ட அவளோட புது டிசைனை காட்டிக்கிட்டு இருக்கா. லிஸும் பார்த்துட்டு டிசைன் நல்லா தான் இருக்குது, பட் இப்போ உனக்கு பாடி கண்டிஷன் சரியில்லை, இதுல நீ திரும்பவும் வேலை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்க, கொஞ்ச நாள் போகட்டும், ஏதாவது நியூ ப்ராஜெக்ட் வந்தா கண்டிப்பா நான் உன்னதான் கூப்பிடுவேன் அப்படின்னு லிஸும் சொல்லிக்கிட்டு இருக்க, இவளுக்கு கை நடுங்க ஆரம்பிக்குது. அது நிறுத்தவே முடியல. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் காருக்கு வந்துடுறா, பட் இன்னும் அந்த நடுக்க நிக்கல. அப்ப கிறிஸ்டினுக்கு அவளோட ஹஸ்பண்ட் ஃபெலிக்ஸ் இருந்து கால் வருது. எங்கே ஒர்க் விஷயமா வெளியூர் போயிருந்திருப்பான் போல. ஹை பேபி, நான் இப்பதான் லேண்ட் ஆனேன், நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்க இவளும் எனக்கு மறுபடியும் கை நடுக்க வந்துருச்சு, என்னால பாப்ஸ் ஸ்கூலுக்கு போய் கூட்டிட்டு வர முடியாது, பிளீஸ் எனக்காக நீயே அவளை கூட்டிட்டு வா, நான் டைரக்டா வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்பி வீட்டுக்கு போறா. அந்த லேடி இவளை வெளியே அனுப்பிவிட்டதால கடுப்புல அவளை திட்டிக்கிட்டே துணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது அதே லேடி இருந்து இவளுக்கு கால் வருது. இந்த மாதிரி உனக்கு வேலை வந்துருச்சு, எனக்கு ஒன்ட இருந்து நல்ல டிசைன்ஸ் எல்லாம் வேணும், சோ சீக்கிரமா வேலை யாருமே அப்படின்னு சொல்ல இவளுக்கு செம ஹாப்பி. அப்போ அங்க டோர் பெல்ல யாரும் அடிக்கிறாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா, இவா பேரு டயானா. யாரு நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கிறிஸ்டின் கேட்க டயானா அவளை பார்த்து ஹாய் கிறிஸ்டின் அப்படின்னு இவளோட பேரை சொல்லி கூப்பிடுறா. டயானாக்கு கிறிஸ்டின் நல்லாவே தெரிஞ்சிருக்குது, பட் இவளுக்கு தான் டயானாவை யாருன்னு தெரியல. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கிறிஸ்டின் கேட்க, எங்க நீங்க தான் ஏதோ முக்கியமான வேலை இருக்குது, கூட வந்து வேலை பான்னு எனக்கு கால் பண்ணீங்க, நான் அதை நம்பிதான் இங்க வந்தேன், இப்ப யாருன்னே தெரியலன்னு சொல்றீங்களே அப்படின்னு டயானா கேக்குறா. இவனும் சாரி எனக்கு ஒர்க் பிஸில மறந்துருச்சு, நான் கூப்பிட்டுருப்பேன் தான் நினைக்கிறேன், சரி உள்ளவா அப்படின்னு டயானாவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுறா. வீடு நல்லாவே இருக்குது மேம், சரி நான் எங்க தங்குறது அப்படின்னு டயானா கேக்குறா. இவளை கூப்பிட்ட விஷயமே உங்களுக்கு ஞாபகம் இல்ல, பிற எப்படி ஸ்டே பண்றதை பத்தி எல்லாம் யோசிச்சிருப்பா, நீ வர விஷயமே எனக்கு மறந்து போனதுனால நான் ஸ்டே பண்றதுக்கு எதுவும் ரெடி பண்ணல, சரி வா மேல ஒரு சின்னதா ரூம் இருக்குது அங்க நீ இருந்துக்கோ அப்படின்னு இவளை மேல கூட்டிட்டு போறா. அங்க கிறிஸ்டினோட பொண்ணு போட்டோ பார்த்துட்டு உங்க பொண்ணு அழகா இருக்கா, இங்கதான் இருக்காளா அப்படின்னு டயானாவும் கேட்க, இல்லவா ஸ்கூலுக்கு போயிருக்கா, இதுதான் நீ தங்க போற ரூம், கொஞ்சம் தூசியா தான் இருக்கும், வா அதை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு அந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு இவளை அங்கேயே தங்க வச்சுக்கிறா. கிறிஸ்டின் போனதுக்கு அப்புறமா டயானா அவளோட சூக்கேஸ் ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு போட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டே அப்படியே பெட்ல படுத்துறா. இங்க கிறிஸ்டினும் நல்லா சரக்கு அடிச்சுட்டு அப்படியே சோஃபால சாஞ்சுக்கிறா. அப்படியே கிறிஸ்டினுக்கும் டயானாக்கும் பிரசவம் நடக்கிற மாதிரி சில இல்யூஷன்ஸ் எல்லாம் வருது. ரெண்டு பேருக்குமே ஒரு அழகான பெண் குழந்தைங்க பிறக்குது. படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த உண்ணி பூச்சியை கட்டியிருப்பாங்க. இப்போ அந்த பூச்சி வந்து டயானாவோட ரூம்ல இருக்குது. இதை இவளும் பார்த்துட்டு ஒரு தீப்பெட்டியை எடுத்து ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி அந்த மேட்ச் பாக்ஸ்ல அதை பிடிச்சி வச்சுக்கிறா. இங்க ஸ்கூல் முடிஞ்சு ஃபெலிக்ஸும் பாப்ஸும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா டயானா அங்க இருக்கிறத பார்த்துட்டு, யார் இந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு ஃபெலிக்ஸும் கிறிஸ்டின் கிட்ட கேட்க, இவளும் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்திருக்கா, சோ இவ வரது எனக்கே ஞாபகத்தில் இல்ல, அதான் ஒன்ட்டி சொல்லல அப்படின்னு கிறிஸ்டின் சொல்றா. டயானா பாப்ஸை பார்த்து ஹாய் பாப்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறா. என் பேர் ரோபர்ட்டா, நீ என்ன அப்படியே கூப்பிடு, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் என்ன பாப்ஸ் கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல, டயானாவும் சரி நான் உன்ன ரோபர்ட்டானே கூப்பிடுறேன், நம்ம ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்றா. பாப்ஸுக்கு டயானாவை சுத்தமா பிடிக்கவே இல்லை, இவள்கிட்ட இருந்து பேசாம அவளோட ரூமுக்கே போயிடுறா. ஃபெலிக்ஸும்
கேப்டன் டைனாட்ட பிலிப்பைன்ஸ்ல நீங்க எங்க இருந்தீங்க அப்படினு விசாரிச்சிட்டு சரி நான் குளிச்சிட்டு வந்தறேன் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படினு கிறிஸ்டியனை பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்து போயிரறாரு. டைனா கிறிஸ்டியன்ட்ட எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும். நான் வேணா உங்களுக்கு எங்க நாட்டு சாப்பாடு சூப்பரா சமைச்சு தரேன் அப்படினு சொல்ல இவனும் சரி ஏதாவது நல்லதா பண்ணு அப்படினு சொல்லிறா. டைனா வந்து பக்கத்துல அந்த விறகுல இருந்த சாம்பல் இருக்கும் அத ஒரு பேப்பர்ல எடுத்து வச்சிருக்கா. என்ன விஷயம் அப்படினு தெரியல போக போக பார்க்கலாம். கடைக்கு போயிடு சமையலுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு கிச்சனுக்கு வரா. அங்க கீழே வெண்ட்ல ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்குது. என்னடா அது அப்படினு அந்த வழியா பார்த்தா உள்ள கிறிஸ்டியனும் ஃபெலிக்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அந்த பொண்ணு யாருன்னே தெரியலன்னு சொல்ற. அவளை இங்க நீ வர சொன்னதா ஞாபகமே இல்லைன்னு சொல்ற. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தியை ஏன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இருக்க அப்படின்னு ஃபெலிக்ஸும் கத்தி பேச எனக்கு தான் கொஞ்சம் மறதி இருக்குது. அது போக இப்ப புது ஆர்டர்லாம் வந்திருக்குது. எனக்கு அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும். சோ அவ இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல ஃபெலிக்ஸும் 1 வீக் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிடுறாரு. இதை டயனாவும் பாத்துறா. நல்ல அவங்க நாட்டு ஸ்டைல்ல ஃபுட்டெல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ இவ ஒரு பைய எடுக்கிறா. அதுக்குள்ள அந்த மிளகு மாதிரி ஏதோ ஒரு பொருளை வச்சிருக்கா. அது அந்த சாப்பாடுல கலந்து விட்டுறா. இது அந்த வீட்டுல இருக்கிற குருவியை பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த குருவியை மறைச்சு பார்த்ததுமே சரியாயிருது. ஃபுட் எல்லாம் குக் பண்ணி டேபிள்ல வைக்க இவங்க மூணு பேருமே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டவங்களுக்கு செம ஷாக்கு. ஃபுட் அவ்வளவு அருமையா இருக்குது, இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிருது. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வழக்கம் போல கிறிஸ்டினுக்கு கை நெடுங்க ஆரம்பிக்குது. ஒரு கையை அவளால அசைக்க கூட முடியல, வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த டயனா இருங்க நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவனுக்கு கிச்சு கிச்சு மூட்டி விடுறா. இதை பார்த்து ஃபெலிக்ஸுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு. இவளும் பயங்கரமா கிச்சு கிச்சு மூட்டா, அவளுக்கு பயங்கரமான சிரிப்பு வருது. இவளும் விடாம இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு அந்த நடுக்கம் சுத்தமா நின்னு போயிருது. அங்க இருந்து எல்லாருக்குமே ஷாக்கு. கிறிஸ்டினு வெல்ட்டா இதை எப்படி பண்ண, எனக்கு நடுக்கம் நிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஆனா நீ உடனே நிப்பாட்டிட்ட, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல இதை பார்த்த ஃபெலிக்ஸ் ஆடி போய் நிக்கிறாரு. அங்க ஒரு மேகசின் இருக்கும், அதுல கிறிஸ்டினோட போட்டோ இருக்குது. இவ அதை எடுத்து பார்த்துட்டு கிறிஸ்டினோட ரூம்குள்ள போறா. அங்க அவளோட தையல் மிஷின், அப்புறம் அங்க இருக்கிற ட்ரெஸ்ல எல்லாம் லைக்கி அப்படிங்கிற லேபிள் இருக்குது. ஆக்சுவலா இதுதான் கிறிஸ்டினோட பிராண்ட் நேம். அங்க கிறிஸ்டினாவா டிசைன் பண்ண ஒரு ட்ரெஸ் ஒரு குட்டி பொண்ணுக்கு போட்டு அதை போட்டோ எடுத்திருக்கா. அந்த போட்டோ வீட்டுல இருக்கிறத பார்த்துட்டு டயனாக்கு கண் கலங்குது. என்ன மேட்டர்னு தெரியல. இவ அந்த கிச்சன்ல இருந்து சாம்பல் ஒரு பேப்பர்ல எடுத்து வச்சிருப்பாள, அதை எடுத்து இவளோட ரூம் வாசல்ல வச்சுட்டு ரூம் குள்ள போய் படுத்துக்கிறா. அப்படியே டயனாவோட லைஃப காட்டுறாங்க. அவ டீனேஜரா இருக்கும்போது அங்க ஒரு பையனை லவ் பண்றா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுறாங்க. காலையில விடிஞ்சதுமே பாப்ஸ் டயனாவை பார்க்க ரூம்க்கு போறா. அங்க போய் பார்த்தா அவ அந்த சாம்பலை வாசல்ல வச்சிருந்திருப்பாள், அதுல ரெண்டு கால் தடம் இருக்குது. டயனாவும் வந்து அந்த சாம்பலை எடுத்துட்டு மறுபடியும் ரூம் குள்ள போயிடுறா. இதை ஒளிஞ்சிருந்து பாப்ஸும் பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க கிறிஸ்டினா காட்டுறாங்க வழக்கம் போல அந்த ஆக்சிஜன் மாஸ்க மாட்டிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. பக்கத்துல ஃபெலிக்ஸும் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ டயனா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி அதை அவங்களோட ரூம்கே கொண்டு வந்து இவங்களை எழுப்ப ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறாங்க. வழக்கம் போல கிறிஸ்டின் பாப்ஸ் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறா. இவங்க கூட டயனாவும் வரா. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கிறிஸ்டினுக்கு கை நடுக்க வர ஆரம்பிச்சிருது. இவளால காரை ஓட்டவே முடியல. டயனாவும் சரி ஒண்ணு இல்ல வாங்க நம்ம நடந்தே போகலாம், உங்களுக்கு அது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்ல மூணு பேரும் நடந்தே போறாங்க. பாப்ஸ கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டாச்சு. இவளுக்கு கை நடுக்க இன்னமும் நிக்கல. டயனாவும் ஒண்ணு இல்ல நான் இதை சரி பண்றேன் அப்படின்னு இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஏதோ புகையெல்லாம் போடுறா. ஒரு பாட்டில தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஏதோ ஒரு கல்லு மாதிரி போட்டுட்டு அந்த தண்ணி அந்த மாதிரி ஊதிக்கிட்டே இவளை சுத்தி சுத்தி வரா. கிறிஸ்டினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்ற அப்படின்னு கேட்க இப்போ அந்த தண்ணி வந்து அழுக்கா இருக்குது, நான் இதை ஊத ஊத இது கிளீன் ஆகிட்டே வரும், அப்படி இந்த தண்ணி சுத்தமா கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த நடுக்கம் சுத்தமா போயிடும் அப்படின்னு வித்தியாசமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சொன்ன மாதிரியே தண்ணி கிளீன் ஆகிட்டே வர வர இவளுக்கு மொத்தமா சரியாயிருது. இதெல்லாம் எங்க இருந்து நீ கத்துக்கிட்ட அப்படின்னு டயனாட்ட கேட்க இவளு ஒரு பிளாஷ்பேக் சொல்றா. இவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏதோ ஒரு வயசான பாட்டி இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு உமு. உமு அப்படின்னா சூப்பர் பவர் இருக்கிற ஒரு ஆள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த போதி தர்மர் மாதிரி எந்தெந்த மருந்து எந்தெந்த காயத்தை குணப்படுத்த அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டிக்கு உடம்பு முடியாம ரொம்ப வீக்கா இருந்தாங்க, கிட்டத்தட்ட சாகுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த உமு சாகும் போது யாரும் அவங்க பக்கத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் தெரியாம அவங்க சாகும் போது அவங்களுக்கு பக்கத்துல போயிட்டேன். அப்ப அவங்க வாயில இருந்து ஒரு குருவி வந்து என் வாய்க்குள்ள போயிருச்சு. நான் இப்போ ஒரு உமு. அந்த சக்தி எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா என்னால நிறைய விஷயங்களை குணப்படுத்த முடிஞ்சது. நாங்க ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி, சோ இந்த பவரை யூஸ் பண்ணி நிறைய பேரை குணப்படுத்தணும். அதுல வர காசை வச்சுதான் எங்க ஃபேமிலி ரன் ஆச்சு. பட் நான் அப்படி பண்றதை பார்த்து ரொம்பவே எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. என்ன ஒரு சூனியக்காரியாவே பார்த்தாங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த கதையை கேட்டு கிறிஸ்டினுக்கு நம்புறதா இல்லையான்னு தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்ல நீங்க மெடிசன்ஸை முழுமையா நம்பணும், அது மட்டும் இல்ல நீங்க என்னையும் முழுசா நம்பணும், அப்பதான் உங்களுக்கு உடம்பு குணமாகும். சரி இப்ப மெதுவா எந்திரிங்க, உங்க உடம்பு லைட்டா அசைங்க அப்படின்னு சொல்ல இவளு எந்திரிச்சு பாக்குற. அந்த நடுக்கம் சுத்தமா போயிருது. என்னால நம்பவே முடியல, இப்போ இருந்து நான் உன்ன நம்புறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி டயனாவை கட்டி பிடிக்கிறா. இங்க டயனாவோட ரூமை கட்டுறாங்க. இந்த சூனியம் பண்றவங்க வச்சிருக்கிற மாதிரி என்னெல்லாமோ பொருள் வச்சிருக்கா. அது கூடவே இவ இவளோட பொண்ணு கூட எடுத்த போட்டோ ஒன்று இருக்குது. இவ அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இவளை பார்க்க கிறிஸ்டின் அங்க வரா. ஒரு பேப்பரை டயனா கிட்ட கொடுக்குறா. என்னடா அது அப்படின்னு வாங்கி பார்த்தா எனக்கு தலைவலி, ஹேர் லாஸ், நரம்பு வலி, கை நடுக்கும், இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்குது, எப்படியாவது நீ தான் குணப்படுத்தணும் அப்படின்னு ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்துருக்கா. இதை பார்த்து டயனாக்கே ஷாக்கு. சரி நான் உங்களை குணப்படுத்துறேன், அதுக்கு நீங்க ஒண்ணு மட்டும் தான் பண்ணணும், என்ன நீங்க முழுசா நம்பணும் அப்படின்னு சொல்ல கிறிஸ்டினும் அதுக்கு ஒத்துக்கிறா. டயனா அவளுக்கு என்னெல்லாமோ வித்தியாச வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பாப்ஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவளுக்கு டயனா மேல இருந்து கீழே விழுற மாதிரி கண்ணுக்கு தெரிய வர ரொம்ப பயந்து போயிடுறா. காலையில விடிஞ்சதுமே அவளோட அப்பா கிட்ட வந்து நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது டயனா
பயணம் மேல இருந்து கீழே விழுற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல, இவரும் அதெல்லாம் வெறும் கனவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாப்ஸும் நான் அப்ப தூங்கலாம் இல்ல முழிச்சுதான் இருந்தேன் அப்படின்னு சொல்றா. ஆல்ரெடி டைனா மேல இவருக்கு டவுட், இப்ப இவ அப்படி சொல்றதை கேட்டு இவருக்கு இன்னமும் டவுட் வர ஆரம்பிக்குது. கிறிஸ்டினுக்கு தலையை சீப்பு வச்சு சீவும் போது அந்த சீப்புல வந்து கொஞ்சம் முடி மாட்டிக்கிறது. இதை டைனா வந்து எடுத்து வச்சுக்கிறா. அன்னைக்கு நைட் அந்த முடியை வச்சு ஏதோ சூனியம் பண்ற மாதிரி தெரியுது. மந்திரம் சொல்லிக்கிட்டே அந்த முடியை தீல போட்டு எரிக்கும் போது நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. டயனாக்கு இப்ப கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. இவங்க இருக்கிற அந்த இடம் வந்து இன்னொருத்தருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற வீட்டுக்கெல்லாம் தீ வச்சு இவங்க எல்லாருமே அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க. சோ டயனாவும் அவளோட ஹஸ்பண்டும் சிட்டிக்குள்ள வந்து வாழ்ற மாதிரி காட்டுறாங்க. இங்க கிறிஸ்டின் அவளோட ரூமுக்கு போய் பார்த்தா அவளோட மெடிசன்ஸ் எதுவுமே அங்க இல்ல. இவ பதறி போய் ஃபெலிக்ஸ்ட வந்து என் மெடிசன்ஸ் எல்லாமே காணாம போச்சு, யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, டயனா அவங்க கிட்ட வந்து நீங்க தானே நேற்று இதெல்லாம் தூக்கி குப்பையில போட சொன்னீங்க, நான் அதை குப்பையில போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. பட் கிறிஸ்டினுக்கு அப்படி சொன்ன மாதிரி ஞாபகமே இல்ல. ஃபெலிக்ஸும் என்னாச்சு நீ அப்படி பண்ண சொன்னேன் அப்படின்னு கேட்க, இவளும் தெரியல நான் சொல்லிருக்க வாய்ப்பு இருக்குது, வர வர எனக்கு மறதியாகிட்டே போகுது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. டயனாவும் கிறிஸ்டின் கிட்ட போயிட்டு ஒண்ணு இல்ல கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, நீங்க என்ன முழுசா நம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கிறிஸ்டினும் நான் உன நம்புறேன் அப்படின்னு சொல்றா. இதை ஃபெலிக்ஸும் பாக்குறாரு, அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. கிறிஸ்டின் கிச்சன்ல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடமே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு புகமூட்டம் ஆயிருது. இவ பதறி போய் கத்த ஆரம்பிக்கிற, இவளோட சவுண்ட் கேட்டு ஃபெலிக்ஸ் அங்க வந்து பார்த்தா அந்த ரூம்ல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல, இவளுக்கு தான் அப்படி தோணி இருக்குது. ஃபெலிக்ஸுக்கு ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்குது. நைட்டு டயனாவோட ரூமுக்கே போயிட்டு ஓன்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, இவளும் அவரை உள்ள கூப்பிட்டுக்கிறா. இங்க பாரு டயனா, கொஞ்ச நாளாவே கிறிஸ்டினோட நடவடிக்கை சரியில்லை, நீ தான் அவளை ஏதோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது, பிளீஸ் அப்படி பண்ணியிருந்தா இதோட விட்டு அப்படின்னு இவர்ட்ட சொல்லிட்டு இருக்க, டயனாவும் கிறிஸ்டினுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னால மட்டும்தான் அவளை சரி பண்ண முடியும், சரி இப்ப நீங்க ஓவரா குடிச்சிருக்கீங்க நீங்க கிளம்புங்க, எதா இருந்தாலும் காலையில பேசுங்களா அப்படின்னு இவரை வெளியே அனுப்பி விட்டுறா. ஃபெலிக்ஸும் வெளியே வரும்போது அவங்க வீட்டுல உள்ள ஒரு குருவி இவங்களை அட்டாக் பண்ண வருது. இவர் பயத்துல அதை தட்டி விட அந்த குருவி கீழே விழுந்து இறந்து போயிருது. பாப்ஸ் ஆசாசே வளர்த்த குருவியை அவரோட அப்பா கொன்னதுனால இவளுக்கு அவர் மேல சமக்கோவம். அந்த குருவியை பக்கத்துல புதைச்சிட்டு சோகமா நின்றுகிட்டு இருக்க அங்க டயனாவும் வரா. பாப்ஸ் இவளை பார்த்து, நான் உன்னை கண்டுக்காம இருந்தாலும் நீ எதுக்கு ஏமா இவ்வளவு பாசமா இருக்கு அப்படின்னு கேட்க, டயனாவும் எனக்கு உன ரொம்ப பிடிக்கும், நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா அப்படின்னு கேட்கிறா. ரெண்டு பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. பழையபடி கிறிஸ்டினுக்கு இவ ட்ரீட்மெண்ட் பண்றா. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல இவ கைய பிடிச்சி கிருகிருன்னு சுத்திக்கிட்டு இருக்க, கிறிஸ்டினுக்கு எதுலாமோ பிரம்ம மாதிரி வருது. அதை பார்த்து ரொம்ப பயந்து போய் அலறா. டயனா ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறா. இவளுக்கு இப்ப ஓரளவுக்கு உடம்பு வந்து நல்லாவே தெரியுது. நல்ல மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பி இவ பண்ணின புது டிசைன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த லிஸ் அப்படிங்கிற லேடியை பார்க்க ஆபீஸுக்கு போறா. இங்க டயனாவோட பாஸ்ட காட்டுறாங்க. இவளோட பொண்ணு ஒரு போட்டோ ஸ்டுடியோ வாசல்ல இருக்கிற ஒரு போட்டோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவளோட பொண்ணு வந்து, அம்மா இதே மாதிரி நம்மளும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க, ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு அழகா ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. டயனா அவளோட ரூம்ல இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு ஃபெலிக்ஸ் அவளோட ரூமுக்கு போயிட்டு அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு தேடி பாக்குறாரு. அப்போ அங்க அவ எதுலாமோ சூனியம் பண்றதுக்கு பொருள் வச்சிருக்கிறத இவரும் பாத்துறாரு. அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு சின்ன பாட்டில் உருண்டு போய் கட்டில் கடியில போயிடும். இவர் அதை எடுக்க கட்டில் கடியில போய் பார்த்தா கிறிஸ்டினோட காணாம போன மெடிசன்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்குது. இங்க லிஸ் கிறிஸ்டினை பார்த்து, நல்லவேளை நீ இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம ஹாப்பியா இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குது, இந்த தடவை நம்ம டிசைனை காட்டுறதுக்கு சூப்பரா ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க டயனா பாப்ஸ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரா. வர வழியில அங்க கூட்டம் கூட்டமா காக்கா இருக்கிறத பார்த்துட்டு டயனா ஒரு காக்காவை கூப்பிட அது இவங்க சொல்றதை கேட்டு இவ பக்கத்துல வருது. பாப்ஸுக்கு இதை பார்த்து செம ஹாப்பி. கிறிஸ்டின் டான்ஸ் ஆடிக்கிட்டே வீட்டுக்கு வரா. ஏன்னா உடம்பு சரியானதுனால இவளால் மறுபடியும் வேலை பார்க்க முடியுது. அப்படியே ஹாப்பி ஆடிக்கிட்டே உள்ள வந்து பார்த்தா டேபிள் அவளோட காணாம போன மெடிசன்ஸ் இருக்குது. இதை பார்த்து இவளுக்கு செம ஷாக்கு. இது எங்க இருந்துச்சு அப்படின்னு ஃபெலிக்ஸ் கேட்டா, டயனாவோட பெட்டு கடியில இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, இவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்நேரம் டயனாவும் வீட்டுக்கு வந்துடுறா. கிறிஸ்டினுக்கு செம கோவம், எதுக்கு இந்த மெடிசன்ஸை ஒழிச்சு வச்ச, அப்ப இவெல்லாம் நீ சொன்னது எல்லாமே போய், உன்னோட ரூம்ல தான் தேவையில்லாத பொருளா நாங்க பார்த்தோம், நீ என்ன கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்க, இவளும் உனக்கு சொன்னா புரியாது, நீ என்ன நம்பு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு கிறிஸ்டின், எது உன நம்பணுமா, நீ பண்ணதெல்லாம் போதும், தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிடுறா. டயனாவும் ரூமுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு உன்னி பூச்சியாவை பிடிச்சி மேக்ஸ் பாக்ஸ் எல்லாம் அடைச்சு வச்சிருந்திருப்பா. இப்போ அதான் அந்த ரூம்ல ரிலீஸ் பண்ணி விட்டுறா. போறதுக்கு முன்னாடி பாப்ஸை பார்த்து, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு டயனா போறதுல விருப்பமே இல்லை. இப்பதானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அதுக்குள்ள ஏன் என்னை விட்டு போற, பிளீஸ் போகாது அப்படின்னு எவ்வளவு கெஞ்சிரா. எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு டயனாவும் அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படியே டயனாவோட பாஸ்ட காட்டுறாங்க. திங்ஸ் எல்லாம் எங்க எடுத்து வச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க, இவளோட ஹஸ்பண்டும் நீ இனிமேல் திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு கேட்கிறாரு. இவளும் இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே அவரை கட்டி பிடிக்கிறா. இங்க கிறிஸ்டின் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த உன்னி பூச்சி நிக்கிறத பாக்குறா. அது ரொம்ப பெருசா மாதிரி இவா மேலே அப்படி ஏறி வருது. இவா பதறி போய் லைட் ஆன் பண்ணி பார்த்தா அந்த பூச்சி ஃபெலிக்ஸோட மூஞ்சி மேல நிக்குது. இவா அதை பார்த்து பயந்து போயிடுறா. அப்புறம் தான் பார்த்தா இது உண்மை கிடையாது, இவளுக்கு வந்து ஒரு கனவு. காலையில எழுந்திரிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவளோட பின் கழுத்துல ஏதோ அரிக்கிற மாதிரி இருக்குதுன்னு தொட்டு பார்த்தா அதுல இருந்து பிளட் வருது. இங்க பாப்ஸும் கிறிஸ்டினும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பாப்ஸ் ஒரு விஷயத்த சொல்றா. அம்மா அந்த மெடிசன்ஸ் எல்லாம் டயனா எடுக்கல, நான் அது அப்பாவோட கார்ல இருந்ததை பார்த்தேன். சரி உங்களுக்கு ஏதோ புது மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் உங்கள்ட்ட எதுவுமே சொல்லல, டயனா ரொம்ப நல்லவமா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு கிறிஸ்டினுக்கு சமக்கம் வருது. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் தூக்கி ஃபெலிக்ஸ் மேல எரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இவரும் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, நான் எதுவும் பண்ணல, டயனா தான் பண்ணா அப்படின்ட்டு. பட் இவ அதை நம்பவே இல்லை. இவரும் சரி அவளுக்கு கொஞ்சம் கோவம் குறையட்டும் அப்படின்னு வெளியே வர்றாரு.
பண்ணிட்டாரு. அப்போ அங்க இறந்து போன குருவி பறந்து வந்து இவர் அட்டாக் பண்ண பயத்துல இவர் மாடியில இருந்து கீழே விழுந்துடுறாரு. விழுந்ததுல உடம்பு ஃபுல்லாவே செம ஆயிடி. ஆம்புலன்ஸும் வந்து இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் மாத்திரையை போட்டுக்கிட்டு அந்த டிரெஸ் டிசைனுக்காக ஒரு ஆட் ஷூட்டிங் நடக்கிறது. நான் அங்க போறேன், நீ வரி அங்க ஜாலியா இருக்கும் அப்படின்னு பாப்ஸை கூட்டிட்டு இவளும் கிளம்பி அங்க போறா. இங்க டயனாவை காட்டுறாங்க, கையில ரெண்டு குச்சி எடுத்து வச்சுக்கிட்டு எதெல்லாமோ மந்திரமான சொல்லி அதை ஒரு போர்டில் தட்டிக்கிட்டு இருக்கா. இங்க ஆட் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது, பசங்க எல்லாருமே ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டயனா அந்த குச்சி வச்சு தட்டத்தட்ட இங்க பசங்களோட மூஞ்சிலாம் அந்த உன்னி பூச்சி நிக்கிற மாதிரி கிறிஸ்டினோட கண்ணுக்கு தெரிய வருது. இவ தட்டத்தட்ட அங்க இருக்கிற எல்லாரோட ஃபேஸ் அப்படி மாறுது. இதை பார்த்து இவ ரொம்ப பயந்து போயிடுறா. உடம்பு ஃபுல்லாவே நடுங்க ஆரம்பிக்குது. லிசோட ஃபேஸும் பயங்கரமா மாறி இவ கிட்ட வர இவ பதறி போய் கத்துறா. அப்பந்தான் பார்த்தா இது உண்மை கிடையாது, இவளுக்கு வந்து ஒரு பிரமை. அப்படியே அலற சவுண்ட் கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பதறி போயிடுறாங்க. பாப்ஸும் இவ கிட்ட வந்து அம்மா உங்களுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிருச்சு அப்படின்னு கேக்குறா. பட் கிறிஸ்டினோட நடவடிக்கை சரியில்லை, எங்கேயாவது போய் தொலை அப்படின்னு பாப்ஸை பார்த்து சொல்ல இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்ப யாரோ காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேட்டு இவளும் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அந்த டயனா வந்திருக்கா. இவளை பார்த்ததுமே பாப்ஸுக்கு செம ஹாப்பி. கிறிஸ்டினோ இவளை பார்த்துட்டு ப்ளீஸ் என்ன எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு கதறி கதறி அழுறா. டயனாவும் கவலைப்படாதீங்க, அதான் வந்துட்டம்ல, இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. அப்படியே டயனாவோட பாஸ்ட காட்டுறாங்க. டயனாவும் அவளோட பொண்ணு வண்டியில எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா டயனா வந்து ஒரு கார்மெண்ட்ஸ்ல டெய்லரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பொண்ணுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவ் அப்படிங்கறதுனால இவ ஒர்க் பண்ற கம்பெனிக்கு இவளை கூட்டிட்டு வந்திருக்கா. அங்க வந்து டிரெஸ் தச்சுக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த டிரெஸ்ல லைக்கி அப்படிங்கிற நம்ம ஹீரோயினோட கம்பெனி பிராண்ட் நேம் இருக்குது. இங்க கிறிஸ்டியனுக்கு உடம்பு சரியில்லாதனால மறுபடியும் டயனா வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றா. அவ ஆல்ரெடி அந்த விறகு எரிஞ்ச சாம்பல் எடுத்து வச்சிருப்பாள, அதை இவளோட வாயில போட்டுட்டு அங்க ஒரு தையல் மிஷின் இருக்கும், அதை இவளை மிதிக்க சொல்ல இவ்வளவு அதை மிதிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. கிறிஸ்டின் வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு வந்திருக்கா. ஆக்சுவலா இது இவளோட சொந்தமான கம்பெனி தான். நாம எப்படி திருப்பூர்ல பனியனை தயாரிச்சு ஃபாரினுக்கு அனுப்புறோமோ அதே மாதிரி இவளும் இந்த கம்பெனியில ட்ரெஸ் ரெடி பண்ணி இவளோட நாட்டுக்கு கொண்டு போய் வித்துக்கிட்டு இருக்கா. அதுக்கான எல்லா ப்ரொடக்ஷனுமே இந்த கம்பெனில தான் நடக்குது. அங்க இருக்கிற எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறா. மெயின் டோரை லாக் பண்ணிருங்க, யாரும் இங்க இருந்து ஒரு பீஸை கூட திருடிட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அங்கதான் டயனாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ புதுசா டிசைன் பண்ண ட்ரெஸ் டயனாவோட பொண்ணுக்கு போட்டு விட்டு அதை போட்டோ எடுத்துக்கிறா. எல்லாமே பப்ளிசிட்டிக்கு தான். இந்த போட்டோவை தான் கிறிஸ்டினோட வீட்டில் டயனா ஸ்டார்டிங்ல பார்த்திருப்பா. டயனா வேலை பார்க்கற இடம் வந்து ரொம்பவே ஹாட்டா இருக்கும். என் பொண்ணு வெக்கையில தவிச்சுக்கிட்டு இருக்கா, ஒரு ஏசி போட சொன்னாலும் அதை நீங்க பண்ண மாட்டீங்க, அவளுக்கு குடிக்க ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அதனால கதவை கொஞ்சம் திறந்து விடுங்க அப்படின்னு அந்த இன்சார்ஜ் கிட்ட கேட்கறா. அவரும் இவ ஏதாவது ஆட்டை போட்டு போறாள் அப்படின்னு ஃபுல்லா செக் பண்ணிட்டு அவளை வெளியே அனுப்பிடுறாரு. அவ போனதுக்கு அப்புறமா அந்த டோரை லாக் பண்ணிக்கிறாரு. டயனா கடைக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு நாயை பாக்குறா. இந்த நாயை தான் படத்தோட ஸ்டார்டிங்ல கிறிஸ்டினும் பாத்திருப்பா. இங்க பிரசன்ட காட்டுறாங்க. அந்த தையல் மிஷினை மிதிச்சு மிதிச்சு கிறிஸ்டின் ரொம்ப டயர்டாயிடுறா. உடம்பு ஃபுல்லாவே வேர்த்து கொட்டுது. டயனாவும் இன்னும் நல்லா மிதி மிதினு அவளை விடுற மாதிரி தெரியல. இங்க பாஸ்ட்ல டயனாவோட பொண்ணு அவ அம்மா வரும் அப்படின்னு கம்பெனிக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கா. அங்க குட்டி ஃபேன் ஒண்ணு இருக்கும், அது சரியா ஓடவே ஓடாது. அந்த இன்சார்ஜ் ஆளும் இது ஒண்ணு ஓடவே மாட்டாங்க அப்படின்னு அந்த ஃபேனை தட்டு தட்டுன்னு தட்ட அதுல இருந்து தீப்பொறி வந்து பக்கத்துல இருக்கிற ட்ரெஸ் மேல விழுந்து தீ பிடிக்க ஆரம்பிக்குது. இங்க கடைக்கு போன டயனா என்னடா சவுண்ட் கேக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா இவ கம்பெனிக்குள்ள இருந்து புகை வருது. அந்த தீ ஃபுல்லா பரவி எல்லாருமே அதுல எரிஞ்சு கருகி போயிடுறாங்க. இவ பயந்து போய் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. பட் டோர் வந்து உள்ளோடி லாக் ஆனதுனால அதை ஓபன் பண்ண முடியாம இவளோட பொண்ணு கூட சேர்ந்து எல்லாருமே எரிஞ்சு இறந்து போயிடுறாங்க. இங்க பிரசன்ட்ல டயனா ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்க கிறிஸ்டின சுத்தி அந்த இடமே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. டயனாக்கு கண் கலங்குது. உனக்கு இப்ப என்ன தெரியுது அப்படின்னு கிறிஸ்டின் கேட்டா டயனாவோட பொண்ணு அந்த தீல எரிஞ்சு இறந்து போறது இவளோட கண்ணுக்கு தெரியுது. என் பொண்ணு உன் பொண்ணு மாதிரி ரொம்ப அழகா இருப்பா, ஆனா உன்னோட சுயநலம் உன்னோட அசட்டுத்தனத்தினால அதாவது இறந்து போனா, நீ என் பொண்ணை கொண்டுட்ட அதனால நான் உன் பொண்ணை எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொன்னதுமே கிறிஸ்டின் உடம்புல தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. டயனா பாப்ஸ் கிட்ட வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. அவளும் நீ என் கூட இருப்பேன்னு தானே சொன்ன, ஏன் இப்ப கிளம்புற அப்படின்னு கேட்க இவளும் சரி நீ கார்டன் போய் நின்று மாடியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டயனா வந்து மொட்டை மாடிக்கு போறா. அங்க போய் நின்று பாப்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டு மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறா. இதை பார்த்த பாப்ஸுக்கு செம ஷாக்கு. அந்நேரம் பாப்ஸோட அப்பாவும் அங்க வந்துடுறாரு. பொதுவா அந்த மாதிரி உமும் இறக்கும் போது யாரும் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இவ இறக்கும் போது பாப்ஸ் பக்கத்துல இருக்கிறா. அப்போ டயனாவோட வாயில இருந்து குருவி ஒன்னு வெளியே வந்து பாப்ஸோட வாய்க்குள்ள போயிருது. இப்ப பாப்ஸ் ஒரு உமும் ஆயிட்டா. இங்க ஃபெலிக்ஸ் கிறிஸ்டினை தேடி மேல ரூமுக்கு போய் பார்த்தா அவ ஃபுல்லா எரிஞ்சு கருகி போய் இறந்து கிடக்குறா. இதை பார்த்து ஃபெலிக்ஸ் ஷாக் ஆகி போய் நீக்க அப்படி எந்த சீனு கட் ஆகுது. இப்ப பாப்ஸுக்கு வந்து டயனாவோட சக்தி வந்துருச்சு. சோ காட்டுக்குள்ள போயிட்டு மூலிகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப தூரத்துல நின்று டயனா வந்து இவளை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி எந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க இந்த படம் எப்படி இருந்துச்சு. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.